ஹேயான் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு லாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்வீதாக்கு பர்த்டேக்கு நாங்கள் ஷாப்பிங் பண்ண ஒரு சிலர் தான் காட்ட போகிறோம். அண்ட் ஜஸ்வீதா ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவளோட திங்ஸ் அவங்க கூட ஷேர் பண்ணுறது உண்மைதானே? அவங்க எல்லாத்துக்கும் காமிக்கிறது உனக்கு எவ்வளோ ஹாப்பி? அவளுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி அவங்க எல்லாத்துக்கிட்டே அவளோட திங்ஸை வந்து ஷேர் பண்ணுறதுன்றது வந்து ஜஸ்வீதாக்கு ரொம்ப பிடிக்கும். பார்த்தீங்கன்னா, ஜஸ்வீதா பாப்பா வந்து ஒரு சில அவளுக்கு என்ன தேவைப்படும், அதாவது விளையாடுறதுக்கு இந்த மாதிரி நிறைய லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கான். ஸோ நம்மளால் முடிஞ்சது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற ஒரு சில திங்ஸ் அவளுக்கு வந்து நம்ம ஃபேவர் பண்ணியிருக்கோம். குழந்தை கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே மொத்தமாக வாங்கி கொடுத்துட்டாலும் அதோட ஹாப்பினஸ் ஜஸ்ட் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு இருந்துரும். ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம வாங்கி கொடுத்தோம்னா அதோட வேல்யூ தெரியும். ப்ளஸ் பொண்ணுக்கு நான் சொல்வேன், இது ரொம்ப காசு அப்படின்னு சொல்லி எந்த திங்ஸ் எல்லாம் வந்து அதிக விலையோ அதை அவளுக்கு நான் சொல்லுவேன். ஸோ அவள் ரொம்ப நல்லாவே புரிஞ்சுட்டு அதை பத்திரமாகவும் வச்சுக்கிறான். அப்படிதான் மொத்தமாக எல்லா திங்ஸும் வாங்கலை. அண்ட் பெருசாகவும் நான் வாங்கி தரல, பட் ஒரு பெரிய கிஃப்ட் வந்து ஜஸ்வீதா பாப்பாவுக்கு வந்து வாங்கி கொடுத்துருக்கோம். அது என்னன்னு நீங்க பாருங்க. படுத்துக்கிட்டான். படுத்துக்கிட்டியா? லாக் பண்ணணுமா வேணாமா? அப்ப எந்திரிங்க. குழந்தை படுத்துக்கிட்டா, மடிய பார்த்த ஃப்ரீ இருந்தா படுத்துக்கணும். இது என்னது? ஜஸ்வீதாக்கு ஃபர்ஸ்ட் பெரிய கிஃப்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான். ஜஸ்வீதா போட்டிருக்கேன் இந்த இயர் ரிங் தான் அவளுக்கு வந்து பர்த்டேக்கு வந்து கிஃப்டா கொடுத்தோம். ஜஸ்வீக்கு இது ரொம்ப ஹாப்பியா? பொண்ணுக்கு வந்து நாங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இதோட வேல்யூ எவ்வளோ அப்படின்றதையும் அவளுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ அவள் பத்திரமாவும் பார்த்துப்பா, அண்ட் அவள் ஹாப்பியும் கூட. ஓகே விட. அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி பர்ஸ் வந்து வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பர்ஸுமே அவள் ஜஸ்வீதா பாப்பாவுக்கு வந்து அழகா அவங்க பேக்கில் வச்சுக்கிறதுக்கு சூப்பரான ஒரு பர்ஸாக அவங்களுக்கு கிடச்சிச்சு. ஸோ அவங்கள மாதிரியே குட்டியாக இருக்கு பாருங்க. ஸோ ஹாப்பி பர்ஸ். செகண்ட் கிஃப்ட் அவளுக்கு பாத்தீங்கன்னா, ஜஸ்வீதா பாப்பாக்கு இந்த ஒரு கூலர்ஸ் தான். இது பாத்தீங்கன்னா என்னோட ஸ்பெக்ஸுக்கு இங்க வர மாதிரியே வந்திருக்கும். ஸோ குழந்தைக்கு அழுத்தாமையும் இருக்கும், ப்ளஸ் ரொம்ப நீட்டாகவும் இருக்கும். கரெக்டாக அவளுக்கு பத்துது. இவ பர்த்டே ட்ரெஸ்ஸுக்கு, ஜஸ்வீதா பர்த்டே ட்ரெஸ்ஸுக்கும் மேட்சாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இது அவளுக்கு வந்து கிஃப்ட் பண்ணியாச்சு. ஃபேவரட் கலரும் கூட பாப்பாக்கு இந்த கலர் வந்து டக்கு டக்குன்னு சூஸ் பண்ணிப்பாள் இந்த கலரில் எது இருந்தாலும். ஓகே, குழந்தைங்களுக்கு பிடிச்ச கலர் இந்தாங்க போடுங்க. ஓகே, என்ன அந்த ஹேருக்கு இந்த கிளிப்பு நிற்க மாட்டேதுங்க. ஹேர் தேர்ட் கிஃப்ட் பார்த்தீங்கன்னா அரண்டே போயிடுவீங்க. அதாவது ஒரு 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 ஒன் வீக் ஆயிடுச்சு. ஸோ பெயிண்ட் அடிச்சு நாஸ்தியாக்கி அது இந்த கெதியில் ஆயிடுச்சு. ஸோ அதே அவங்க இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க. ஸோ சிம்பிளாக விளையாடுறது மட்டும் இல்லாமல் எதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்களோ அதெல்லாம் வந்து வாங்கி கொடுத்துருவேன். அண்ட் ரொம்ப கண்டிப்பாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி கலர்ஸ் அப்புறம் கிளே இதெல்லாம் வாங்கி கொடுத்தோன்னா நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணுறாங்களா, நல்லா ஹேண்ட் வாஷ் வந்து பண்ணி விடணும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், இல்லாட்டி ஸ்டொமக் பெயின் இதெல்லாம் குழந்தைங்களுக்கு வந்து. இப்போ கலர் ரவுண்ட் போட்டுருக்காங்க.
இந்த ஒரு பேங்கிள் வந்து வாங்கினோம் ஜஸ்விக்கு. ரொம்ப அவ பேங்கிள் லவ்வர் கிடையவே கிடையாது. ஜஸ்விதா வந்து கையில பேங்கிள் வந்து எப்ப பாரு என்னவும் போடப்படுற மாட்டா. சின்ன வயசுல இருந்து இவ கொஞ்சம் விவரம் தெரிஞ்சதுல இருந்து இப்படி கைய பிடிச்சுதான் தூங்குவா. சோ நான் பேங்கிள் போட்டேன்னா நான் பேங்கிள் போடுறப்பெல்லாம் கழுத்துங்கன்னு சொல்லிட்டு ஒரே பாடப்படுத்துவா. அவளுமே அதே மாதிரிதான், பேங்கிள் என்னமோ அவளுக்கு பிடிக்கிறதே இல்லை. அதனால சிம்பிளா இருந்தா போதும், எப்படியும் உன் பொண்ணு போட போறதுல சொல்லி சொல்லிதான் இப்போ பழக்கிட்டு இருக்கோம். பாத்தீங்கன்னா பேங்கிள், ஜஸ்விதாக்கு பேங்கிள். அப்புறம் ஜஸ்விதாவோட பர்த்டே ட்ரெஸ் பாத்திரலாம். பர்த்டே ட்ரெஸ் ஒரு 100,000 வாட்டி எடுத்து எல்லாருக்கும் காமிக்கிறேன்னு அது அழுக்காவே போயிடும் போல. மெயினான பர்த்டே ட்ரெஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான். அவளுக்கு ரொம்ப சிம்பிளா தான் எடுத்திருக்கோம். ஜஷிதா பாப்பாக்கு மேட்சா ரெண்டு குஷி கிளிப்ஸ் வந்து எடுத்திருக்கோம். ஷட்டில் பேட் வந்து வாங்கி கொடுத்துருக்கோம். ஆக்சுவலி நான் ஷட்டில் விளையாடுவேன். ஸோ அவளுமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுறா. நம்ம என்ன பண்ணுறோமோ அதை குழந்தைங்க பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக அவங்களும் இதில் பெரிய ஆளாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைங்களுக்கு இப்போ இருந்தே நம்ம ட்ரெயின் பண்ணோன்னா இதில் கொஞ்சம் நல்லா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவளோட இன்ட்ரெஸ்ட் நாங்கள் எதையுமே திணிக்கிறது கிடையாது. அவள் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்காளோ அதெல்லாம் வந்து நம்ம வாங்கி கொடுத்துட்றது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து இருக்குது, வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்குது. ஸோ இந்த குட்டியாக இருக்கும், நம்ம வச்சுருக்கிறத விட குட்டியாக பிளேட் மாதிரி ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு கார்க் ரெண்டு பேட் வந்து வருது, ரெண்டு ராக்கெட் வருது. ஸோ நம்ம வாங்கி கொடுக்கலாம் ஜஸ்வி. சரி வெயிட் பண்ணு. பாப்பாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு சர்வீஸ் போடுமா அப்படின்னு சொல்லி ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருக்கோம். அவளை அதை வந்து ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கா. ஃபஸ்ட்டு வாலை பார்த்து எய்ம் பண்ணி கரெக்டாக வந்து நீங்கள் சர்வீஸ் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்படி தான் கற்றுட்ருக்கா. உங்களுக்காக தான் இந்த மாதிரி இந்த இடத்துல நிற்க வச்சு நான் வீடியோ எடுத்திருக்கேன். இல்லாட்டி தனியாக டிவி யூனிட் எதுவும் இல்லாத இடத்துல தான் அவளுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருக்கோம். அண்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்விதாக்கு ரொம்ப ரொம்ப நெசசரியான இந்த வெஸ்டர்னில் உட்கார்றது தான் வாங்கியிருந்தோம். கரெக்டாக ஆர்டர் போட்டிருந்தோம் வந்துருந்துச்சு. இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண வந்து கொடுத்துருக்காங்க. பேக்கில் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு குஷனை வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஜஸ்விதாக்கு வந்து 2 வயசுலேருந்தே பாத்ரூமில் உட்கார வந்து சொல்லி கொடுத்துட்டோம். இப்போ வந்து செல்ஃபாக உட்காரதுக்கு வந்து இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்ததை வந்து நம்ம ஆர்டர் போடலாம் அப்படின்னு ஆர்டர் போட்டிருந்தோம். கரெக்டாக அந்த டைமிங்க்கு வந்திருந்துச்சு. கிஃப்டோட கிஃப்டாக இதே ஒரு கிஃப்டாக வச்சு அவளுக்கு கொடுத்தாச்சு. பட் அவள் ரொம்ப ஹாப்பி, அது கலர்ஃபுல்லாக இருக்கிறத பார்த்துட்டு இன்னுமே ஹாப்பி. இதையும் வீடியோவில் காமிக்க சொல்லி ரெக்வெஸ்ட் பண்ணிக்கிட்டா. ஹாப்பியா?
ஹாப்பியா? எவ்வளவு ஹாப்பி பாப்பா? சரி வந்துடுறேன். ரொம்ப ஹாப்பி, நிறைய ஹாப்பி அப்படிலே, ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ரொம்ப கம்மியான திங்ஸ் தான் வாங்கி கொடுத்தோம், பெருசாக காட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இருந்தாலும் குழந்தை ஆசைப்படுறான். அப்புறம் யோ அண்ட் பாப்பாவுக்கு வந்து பர்த்டே வருது, மே 6 வந்து வருது. ஸோ அவளை எல்லாரும், அவளுக்கு ஜஸ்வீதாக்கு எல்லாரும் விஷ் பண்ணுங்க. அண்ட் அவள் தான் காய்ஸ், இந்த லவ் இதோட முடிச்சுக்கிறோம். பை பை, டேக் கேர், பை பை.